بسم الله கெட்ட கனவு கண்டால் என்ன செய்வது? நல்ல கனவு கண்டால் என்ன செய்வது? நான் சொல்றேன், கெட்ட கனவு கண்டால் என்ன செய்வது? அப்படி என்ற ஹதீஸோட எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆறு விஷயம் வருது. கெட்ட கனவுகள் கண்டால் என்ன செய்யணும் என்பதை எல்லா அறிவிப்புகளையும், புகாரி முஸ்லீம் திரும்பியில் வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் சேர்த்து பார்த்தா ஆறு விஷயங்கள் என்ன செய்கிறது வருவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலாவது எல்லா செய்தியும் தொகுத்து நான் சொல்றேன், புகாரி முஸ்லீமில் வரல, அதாவது முதலாவது ஐய தஅவுத பில்லாஹி மின் ஷர்ரிஹா, யா அல்லாஹ் இந்த கனவுடைய கெடுதியிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இதனால கெடுதியான விளைவுகளை ஏற்படுத்த இந்த மனசு பல சிந்தனைகள் பல யோசனைகளை என்ன செய்யும் ஏற்படுத்தும். அந்த கெடுதிகளை விட்டு நான் என்ன செய்கிறேன், உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹு மின் அவுது பிக்க மின் ஷர்ரிஹா, தமிழாலையும் கேட்கலாம், நான் அல்லாஹ் இந்த கனவுடைய தீங்கை விட்டு என்ன செய்கிறேன், நம்ம பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லணும். இரண்டாவதாக, அதாவது ஒமின் ஷர்ரி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கை விட்டோம், கனவுடைய தீங்கை விட்டோம், இரண்டாவது ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதே போன்று இடது பக்கத்தில் மூன்று முறை என்ன செய்ய வேண்டும், உமிழ வேண்டும். உமிழ வேண்டும் என்ன, துப்புவோம் எச்சில் புகாது, விளங்கிட்டா அதை துப்புறது சரி, அதாவது துப்புற மாதிரி நம்ம செய்வோம், துப்புறோம் ஆனால் எச்சில் போற காரி துப்புறதில்ல, எச்சில் போகாத மாதிரி நம்ம துப்புறது அப்படின்னு சொல்லி மூன்று முறை என்ன செய்யறோம் நம்ம செயல்பட. இது ஒரு இஸ்லாமியங்களுக்கு சொல்றது ஒரு வழிகாட்டல், சைத்தானுக்கு துப்புற நினைச்சிடக்கூடாது, கல் அடிக்கிற இடத்துல சைத்தானுக்கு அடிக்கிற நினச்சி போட்டோம், ஓங்கி ஓங்கி அடிக்கிறதுக்கு நாங்கள் ஹஜ் அங்கே ஹஜ்ஜில் வெளுக்கிறது என்னது, அங்கே தான் சைத்தான் இருக்கிறான்னு சொல்லி அங்கே அப்படியே ஹதீஸிக்கு அங்கே குரான் சொன்னாலும் எது செய்தியும் இல்லை, கல்லறிஞ்சா கல்லறிஞ்சிட்டு போகணும் அவ்வளோதான். அதே மாதிரி இடத்துல துப்பு சொல்லிங்க அவ்வளோதான், சைத்தானுக்கு துப்புற நினைச்சிடக்கூடாது, நினைச்சுக்கல கூடாது, இடத்துல மூன்று முறை துப்ப வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்ததாக மிக முக்கியமானது, கனவு கண்டு எழும்பின உடனேயே மனிதனுக்கு ரெண்டு இடம் இருக்கு, பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்தால் கவலையோ பயங்கரமோ, மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்தால் சொல்லாம இருக்க இயலாது, சொல்லாம இருக்க இயலாது. அதனால தான் இந்த சினிமா பார்த்து விட்டு வரக்கூடிய படம் பார்த்துட்டு வராங்களே இளைஞர்கள், அவங்கள பாருங்க பாப்போம், எவனே ஒருத்தனை பிடிச்சி அதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பான், அதை என்ன செய்வா அதை சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள், இப்படித்தான் என்னது. அதனால தான் அந்த நண்பர்களையே செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறது. மனிதனை பொறுத்த வரைக்கும் உண்டா அனுபவிச்சுட்டாண்டா அதை வாய மூடி என்ன செய்யறாது வைத்துக் கொள்ள முடியாது, மனிதனுடைய இயல்பு அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கெட்ட கனவு தான், கெட்ட கனவு கண்டா முதலாவது காலையிலேயே என்ன தெரியுமா இருப்பாங்க, முதலாவது வைஃப்கிட்ட சொல்லிடுறது, நிம்மதி அங்கே போச்சு, அடுத்தது யார் அவர் மூளைகிட்ட கால் பண்ணி இந்த கனவுடைய நிலைமை என்ன அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சு சொல்லிடுறது, அவ்வளவுதான், இதுதான் நிலைமை. அப்ப இதுல இந்த பயங்கர உணர்வு இதை ரசூலாங்க சொல்றாங்கடா, யாருக்கும் சொல்லக்கூடாடா, கெட்ட கனவு அது பொய், சைத்தான் கவலைப்படுத்துவதற்கு ஏற்படுத்தி, அவ்வளவுதான் இஸ்லாமிய அடிப்படை, அதெல்லாம் உண்மையெல்லாம் இல்லை, இயல்பாக அதே மாதிரி ஒன்று நடந்தாலும் அதனால் நடக்கல, அதனால என்ன செய்யல, நடக்கவில்லை என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் கெட்ட கனவுன்னு சொல்றாரு, என்ன நான் ஒரு கிணத்துக்குள்ள இருந்து உடுப்பு கழுவிட்டிக்கிற பாம்பு இருக்குதுன்றாரு, கிணத்துக்குள்ள கிணறுக்குள்ள அவர் இறங்கி உடுப்பு கழுகுறாரா, இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒழுங்கா வீட்டில் தண்ணியில் டேங்க் காலி ஆகிக்கமாட்ட சொல்லலாம், வீட்டு கிணத்துக்குள்ளே இறங்கி அவர் உடுப்பு கழுவிட்டிக்கிறாராம் பாம்பு நிறைய இருக்குதாம், இந்த கனவுக்கு என்ன விளக்கம், என்ன விளக்கம் நம்ம சொல்கிறது, அப்போ என்ன புரிய, சைத்தான் கவலை ஏற்படுத்துவதற்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் இயல்புலாம் நம்ம வழங்க வேண்டியது தான். அப்போ இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்வது இருக்கிறதே தவிர்த்து கொள்ள ஒன்றுமே இல்லை, போய் யாருக்கும் சொல்லக்கூடாது, இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், அதாவது இது அதாவது நான்கு ஒழுக்கங்கள். ஐந்தாவது என்னன்னு சொன்னால், செய்தியில் வர அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செய்தி வந்து அதாவது முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு, திருமிதியில அதில் முறிமாக வர்றது என்னன்னா, இரண்ட கா தொலட்டும், எலும்பி என்ன செய்யட்டும் அவரு அந்த மாதிரி ஒரு கனவு கண்டாருன்னு சொன்னால் இரண்டு ரக்காத்துக்கள் என்ன செய்யட்டும் அவர் தொலட்டும் அப்படின்னு வருது. அடுத்தது அதோட சேர்த்து இன்னொரு அம்சம் வருது என்னன்னு சொன்னால், வாத் வாத்ன்னு சொன்னா இவரை மிகவும் நேசித்து வழிகாட்ட கூறியவரிடம் அதை சொல்லட்டும் அப்படின்னு வருது. அப்ப அதை அந்த செய்தி இருக்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்ன செய்தி, அதை இந்த செய்தி என்ன செய்தி ஒரு சின்ன ஒரு விதிவிலக்கு என்ன செய்தி கொடுக்க, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இவரை யார் மிகவும் நேசிக்கிறாரோ அப்படின்னா விளக்கம் தெரிஞ்சவர் நடிச்சிடக்கூடாது, விளக்கம் தெரிஞ்சவர் நேசிக்கலையே
யார் மிகவும் நேசிக்கிறாரோ அவர்கிட்ட சொல்லட்டும். ஏன் நேசமுள்ளவர் நல்ல ரிசல்ட் தான் செய்வாரு சொல்லுவாரு. நீங்க எல்லார்ட்டையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஓட புறாமக்காரம் தெரிப்பான். அவன் பாப்பான் இதான் சரி, இந்த கனவு தான் நம்மளுக்குள்ள இடம் என்று சொல்லி கனவை வச்சு என்ன செய்யலாம், பயங்கரமான கனவு இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குது, நீங்க எதுக்கும் என்ன செய்ய சேஃப்டியா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், அதோட இந்த ஆளுக்கு என்ன செஞ்சிடும் நோயாகிடும். நேசமுள்ளவர்களை தவிர வேறு யாரிடத்தில் இந்த செய்தி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். எண்ணத்துல ஏற்படுத்துற குழப்பம் அது, எண்ணத்துல ஏற்படுத்தக்கூடிய குழப்பம் மிகவும் கவனமாக இருக்கணும். எது மாறினாலும் என்ன மாறிட்டுன்னு வைங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஆறு விஷயங்கள், ஃபர்ஸ்ட் என்ன, தூங்காம இருக்கணும். அப்படி இல்லை, முதலாவது கணவனுடைய தீங்கை விட்டு என்ன செய்யறோம், பாதுகாவல் தேட வேண்டும். இரண்டாவது என்ன, சைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும். மூன்றாவது இடதுபுறமாக மூன்று முறை துப்ப வேண்டும். நான்காவதாக எப்படி யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, அதிலே விதிவிலக்காக. அஞ்சாவதாக நேசித்தவரிடத்தில் நம்மளின் மீது மிகவும் நேசமுள்ளவற்றை என்ன செய்ய சொல்லலாம். ஆறாவதாக இரண்டரை காத்துக்கள் என்ன செய்யட்டும், தொழுது கொள்ளட்டும். இந்த ஆறு ஒழுக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ கெட்ட கனவுகள் காண்பதால் ஒரு லாபம், இரவில் தொழாத நம்ம இரண்டரை காத்து தொழ வாய்ப்பு, எது வாய்ப்பு இருக்கிறது, நம்ம இரண்டரை காத்துக்கள் தொழுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம பயங்கரமான டைமில் என்ன செய்ய எப்படி தொழுவோம், இரண்டரை காத்துக்கள் தொழுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, நல்ல கனவு, நல்ல கனவு என்கின்ற ஒரு பகுதி கண்டால் அதை எப்படி நடந்து கொள்வது அப்படி என்று சொன்னால், இதிலே ரசூலுல்லாஹி சில ஒழுக்கங்கள் சொல்றாங்க, அதுவும் மிக முக்கியமானது. சிலர் நல்ல கனவு கண்டோடனே வகி இறங்கின மாதிரி எல்லார்ட்டையும் போய் என்ன செய்யறது, என்னது பள்ளிக்கு அண்ணி வளவாயா, என்னிடமிருந்து ஒரு செய்தியை என வைத்து வைங்க, எல்லார்ட்டையும் சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், இஸ்லாம் மனித வாழ்க்கையுடைய நலவுகளுக்கு காட்டிருக்கக்கூடிய வழி இருக்குது, அற்புதமானது. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியமத்துக்களை எல்லோரிடத்திலும் சொல்ல வேண்டாம். எல்லா நியமத்துக்களுக்கு எதிராகவும் பொறாமை வரும் சொல்லலாம். உங்களுக்கு எதிராக வர்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அவரை பொறாமக்காரரா மாற்றிவிட வேண்டாம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பக்கத்து தொழில் செய்யறான், மிச்சம் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், அவன்கிட்ட நீங்க டெய்லி போய் இன்னைக்கு மாசால ஐயாயிரம் லாபம் கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ் முதல் நாள் சொல்லுவான், ரெண்டா நாள் இன்னைக்கு எட்டு அல்ஹம்துலில்லாஹ், மூணா நாள் இப்போ பதினஞ்சாயிட்டு, நாலா நாள் என்ன செய்வான், இவன்ட கடையை நம்ம எரிக்கணும்னு தான் முடிவுக்கு வருவானா இல்லையா. அவனை கெட்டவனா யார் மாத்தினது, நாங்க. அவன் பொறுத்து அல்லாஹுக்காக வேண்டி பொறுமையாக அவன்ட ஹலாலான பிசினஸ் செஞ்சுக்கிட்டிருக்கிறான், உனக்கு அல்லாஹ் நியமத்தை தாரா, சந்தோஷத்தை ஒரு தடவை நீ ஷேர் பண்றது நியாயம், நீ எல்லா நேரமும் சொல்லி 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 அவனுக்கு என்ன செய்யும், வெறுப்பு வளரும். முதலாவது திரும்ப யார் மீது, உன் மீது தான் திரும்பும். அதான் ரசூலா சொன்ன குள்ள நியமத்தின் மஹ்சூதா, எல்லா நியமத்துக்களும் பொறாமைப்படத்தக்கவைகள். அவர் கெட்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோடு உள்ளவர் கெட்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொறாமைப்படத்தக்க. அதனால தான் நீங்க பார்க்கலாம், உலகத்தில் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக இருக்கலாம் உயர்ந்தவராக இருக்கலாம், அதே துறையில் உள்ள ஒருவருக்கு எதிராக சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் போட கிடைச்சா போட்டுருவாங்க, ஒரு ஒழுங்காக இருக்கும் வரைக்கும் சரி, சின்ன ஒரு டாக்டர் தவறாக மருந்து கொடுத்து பெரிய சீரியஸாக போயிட்டுன்னு வைங்களே, நல்ல நண்பராக இருக்கக்கூடிய டாக்டர் மாட்டை கேளுங்க, என்ன இப்படி நடந்துட்டேன் போய் கேளுங்க. அவர் கொஞ்சம் அந்த படிப்பில் ஏற்கனவே நம்ம படிக்கிற டைம்லேயே கொஞ்சம் வீக் தான் அவர், பிற என்ன செய்ய எல்லாருமே தவறுகள் வர, ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் வச்சுருவாங்க, வச்சா என்ன நடக்கும், படிப்பிற டைம்லேயே வீக்கோ, நம்ம இந்த இடத்துக்கே என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது. நிறைய நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம், சாதாரணமாக சாதாரண விஷயங்களை கூட என்ன செஞ்சுருவாங்க, வைத்து விடுவாருங்க. என்ன காரணம், இந்த இயல்பை மாத்த முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தப்ப இலைக்கும் தா உல் உமம், ஆரம்ப கால சமுதாயத்துடைய நோய் உங்களுக்கும் வரும், வந்திருக்கிறது. என்னது, அல் ஹசத் வல் பக்தா, குரோதம் பொறாமை, அல் ஹசத் வல் பக்தா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லது பொறாமை என்ற வார்த்தை, அல்லது பொறாமைக்கு ஒத்த ஒரு வார்த்தை. இதை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னடா குரோதம் பொறாமை அல்லது வஞ்சகம், இவைகள் உங்களுக்கு என்ன செய்து வந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அதனால தான் இந்த சமுதாயம் துண்டாகும் என்றாங்க, இந்த சமுதாயம் துண்டாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.